நீ நீ அப்படி அன்பு நெஞ்சங்களின் ஆயிரத்தில் ஒருவனுக்கு நல்லோர்கள் போற்றும் நாடோடி மன்னனுக்கு என்றும் எங்கள் வீட்டு பிள்ளைக்கு காலத்தை வென்ற காவிய தலைவனுக்கு எங்கள் வாத்தியாருக்கு புரட்சி தலைவருக்கு என் முதல் வணக்கம். இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களின் தாயாய் மக்களின் தலைவியாய் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை எதிர்த்த லேடியாய் கொள்கையிலே உறுதியாய் தமிழ் இனத்தின் குருதியாய் தன் இறுதி மூச்சு வரை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். கழகம் காக்க வந்த கடமை சிங்கமே, கொள்கை காக்க வந்த கொங்கு நாட்டு தங்கமே, மானம் காக்க வந்த மண்ணின் மேய்ந்தனே, மக்களை காக்க வந்த மாண்புமிகு எடப்பாடியாரே, காசு கொடுத்து மோதிரம் மாட்டிக்கொண்ட கருணாநிதி மாறி இல்லாமல் உழைப்பாலும் உறுதியாலும் நேர்மையாலும் விசுவாசத்தாலும் வீலத்தாலையும் விவேகத்தாலும் பதவி பட்டம் பெற்ற புரட்சி தமிழரே, எங்கள் பொதுச்செயலாளரே, உங்களுக்கும் என் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் மாரிஸ் குமார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சாமலை ராஜ அபிஷேக் அபினேஷ் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் சரவணகுமார் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் புது எனர்ஜி கிடைக்கும். எங்க அண்ணனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் என் ஆசைக்காக நானும் நாலு வார்த்தை சொல்ல விரும்புறேன். குணத்துல சுத்த தங்கம், கோவான வந்துட்டா சிங்கம், மனசுல பட்டது பேசுற நல்லவர், சொன்னது செய்யற வல்லவர். 10,000 வாலா கூட 10,000 வாலா விட படபடன்னு வெடிக்கிற பட்டாசுதான் எங்க அண்ணன். தொண்டனை பார்த்தா அன்பு பொங்கும், தர்மமே உங்க கூட தங்கும். பட்டாசு கூட பார்த்தாதான் வெடிக்கும், எங்க பொத்த வச்சாதான் வெடிக்கும், எங்க அண்ணன் முறைச்சு பார்த்தாலே வெடிக்கும். இந்த சிவகாசி தொண்டர்கள் இவ்வளவு தெம்பா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கட்சி மட்டும் கிடையாது, எங்க அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள். என் வாழ்க்கையில யாராவது தப்பு செஞ்சா அந்த திருப்பதி பாலாஜி வந்து கேள்வி கேட்பாருன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன். அதே மாதிரி அதிமுக பத்தி யாராவது தப்பா பேசினா எங்க அண்ணன் ராஜேந்திர பாலாஜி வந்து கேள்வி கேட்பாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இந்த மாவட்டத்துக்கு இந்த சிறப்பு கூட்டத்துக்கு என்னை அழைத்த அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவகாசி வெடிய வச்சு குடி நடத்துற ஊரு. இங்க ஒவ்வொருத்தரும் காலையில வேலைக்கு போகும்போது சாயந்தரம் உசுரோட திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை. அப்படி ஒரு ஆபத்தான வேலை. உழைப்புக்கே உழைப்பு சொல்லித்தர ஊரு. உங்களுக்கு ஆன்மீகமும் தெரியும், அரசியலும் தெரியும். உங்களுக்கு உழைக்கவும் தெரியும், உதைக்கவும் தெரியும்.
உங்களுக்கு ஓட்டு போடவும் தெரியும், ஏமாத்தினவனுக்கு வேட்டு போடவும் தெரியும். உடம்புல கந்தக வாசமும் உள்ளத்துல கற்பூர வாசமும் இருக்கிற சிவகாசி மக்களுக்கு என் சிறப்பான வணக்கங்கள். புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்களோட 107வது பிறந்த நாள் விழா சிறப்பு பொதுக்கூட்டம் இது. அவரை பத்தி பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாவு ரெண்டு வாட்டி வரும். ஒன்னு மூச்சு நிற்கும் போது, உடல் ரீதியான மரணம், அது எல்லாருக்கும் வரும். இன்னொன்னு அந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவன் கடைசி மனுஷன் இறக்கும் போது வரும். அப்படி பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மலுக்கு மரணமே கிடையாது. அவரோட ஆட்சி, அவரோட அவர் செஞ்ச தர்மங்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை புகழோட வாழ வைக்கும். அவர் காலத்தையே வென்றவர். அந்த புரட்சி தலைவர் பத்தி இந்த ஆள தெரியாத திமுக காரங்க பேசுறாங்க. புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டங்களும் வரலன்னு பொய்யான பொருளைய கிளப்புறாங்க இந்த ஆள தெரியாத திமுக. நம்ம புரட்சி தலைவர் ஆட்சியை பத்தி திமுக காரங்களுக்கு எப்படி தெரியும்? 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி போலி விளம்பரங்கள் கொடுக்கறவங்க திமுக. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடி செலவு பண்ணி 64 லட்சம் மாணவர்களுக்கு சத்துணவு சாப்பாடு போட்டவர் புரட்சி தலைவர். அந்த திட்டத்துக்காக மாணவர்களுக்காக மத்திய அரசாங்கத்தை அரிசி கேட்டாரு நம்ம புரட்சி தலைவர். இந்திரா காந்தி அம்மையார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மட்டும் கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில இருந்திருந்தா பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டு மாநில அரசு கிட்ட நிதியே இல்லைன்னு மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டிருப்பாங்க. ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில நிதியில இருந்தே சத்துணவு சாப்பாடு மாணவர்களுக்கு போட்டாரு. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு இலவசமா புத்தகங்கள், காலணி, பல்பொடி கொடுத்து பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சாரு. ஆரம்ப கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக 5வது வரைக்கும் ஆல் பாஸ் திட்டம் கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர். 125 வருஷம் தமிழ்நாட்டில், 125 வருஷமா தமிழ்நாட்டில் 4 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது. புரட்சி தலைவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டின்னு எத்தனையோ பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் அண்ணா பேரை சொல்லி பெரியார் பேரை சொல்லி அரசியல் பண்றாங்க திமுக. ஆனா உண்மையில அண்ணாவையோ பெரியாரையோ திமுக மதிச்சதே இல்லை. அண்ணாவோட வீட்டை நினைவில்லமாக்குனது நம்ம புரட்சி தலைவர். பெரியாருக்கு மரியாதை தர மாதிரி ஈரோட கோவை மாவட்டத்திலிருந்து பிரிச்சு ஈரோட தனி மாவட்டமா அறிவிச்சது நம்ம புரட்சி தலைவர். எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வசதி கொடுத்தது நம்ம புரட்சி தலைவர். கிராமினி ஆதிக்கத்தை ஒழிச்சு 12,000 கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர். 10வது படிச்சவங்களுக்கு 50 ரூபாய், 12வது முடிச்சவங்களுக்கு 150 ரூபான்னு கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர். எத்தனையோ 1000 விதவை பெண்களுக்கு சத்துணவு வேலை கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர். இப்படி புரட்சி தலைவர் தலைவரோட சாதனைகளை சொல்லணும்னா இந்த ஒரு மீட்டிங் இல்ல, இன்னும் 100 மீட்டிங்ஸ் போட்டு கூட சாதனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் செஞ்ச சாதனையிலேயே பெரிய சாதனை, அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும், அவர் சாகர வரைக்கும் எதிர்கட்சி வரிசையிலேயே கருணாநிதியை உட்கார வச்சாரு. அது சாதனை. இவங்கெல்லாம் பேசுறாங்க புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு தப்பு தவறி அப்பப்ப திமுக ஆட்சிக்கு வரும், மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க.
தவறி ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முறையும் திமுக தப்பு தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால ஏமாந்த மக்கள் கொடுத்த ஆட்சிய சீக்கிரமாவே புடுங்கிப்பாங்க. இதுதான் வரலாறு. திமுக என்னைக்குமே ஆள தெரியாத ஒரு அரசாங்கம் தான். இந்த ஆள தெரியாத திமுக அரசு சமீபத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க சென்னையில். அந்த மாநாட்டுக்கு நிறைய பணக்காரங்க வந்திருந்தாங்க. ஆனா வந்த அத்தனை பணக்காரங்களை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர். என்ன ஒரு வித்தியாசம்? அங்க வந்தவங்க எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சவங்க. ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் பணத்தை சுரண்டியே சம்பாதிச்சவங்க. அந்த மாநாட்டில் ஹைலைட் ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும். இது கண்டிப்பா விளையாட்டு பையன், அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடா தான் இருக்கும். ஏன்னா கலையை ரசிக்கிறவர் அவர் தாத்தா மாதிரி. மூன்றாம் கலைஞரா, வாலிப கலைஞரா, பால்டாய் பாய்க்கு பட்ட பேர் பாருங்களேன். இந்த தெரியாம கேக்குற உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னா யார கூட்டிட்டு வரணும்? அவங்க அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களால முடிஞ்சதும் அவ்வளவுதான். அந்த மாநாட்டில் பஞ்ச் டயலாக் பேசுறாரு ஸ்டாலின். திமுக ஆட்சி ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிறவ எவனாவது இதை ஒத்துப்பனா? இதுவா பாசாட்சி, இதுவா மாசாட்சி? போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு, அமைச்சர் எல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு. இவங்க மாசாட்சியா? நான் சொல்றேன், திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாசு, எதுல எல்லாம் ஃபெயிலுன்னு. உறுப்பினர்கள் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, நீட் ரத்து ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, பேனாசில ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, பென்ஷன் திட்டம் ஃபெயிலு, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, சட்டம் ஒழுங்குக்கு ஃபெயிலு, பேரிடர் மேலாண்மை ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு. இப்படி 100 விஷயத்துக்கு 150 விஷயத்துல ஃபெயில் ஆகற ஆள தெரியாத ஒரு திருட்டு திமுக அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த திமுக பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துலங்க, ஒரே ஒரு விஷயத்துல. எதை பத்தியும் கவலைப்படாம கண்டபடி பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு லூசான மகனை மாசான மந்திரியாக்கி காமிக்கிறாங்க. நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வர் அறிவிச்சாலும் அறிவிப்பாங்க. உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். வளங்குடும் தமிழகம். இப்ப எல்லாம் ஸ்டாலின் எங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கையை இப்படி கட்டியா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரா? நான் கூட ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கு, பிக் பாஸ்ல கமல்ஹாசன் நிக்கிற மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் சொன்னாங்க அவரோட கை தெரியாமலே வந்து மைக்க தட்டி விடுதுன்னு. என்னடா ஒருத்தங்களோட உடல்நிலை பத்தி இவங்க எப்படி பேசுறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். எங்க புரட்சி தலைவருக்கு குண்டடிப்பட்டு பேச முடியாம குரல் சரியா வராம இருக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க திமுக காரங்க? எங்க அம்மா முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் பேசினாங்க திமுக காரங்க? இப்போ எங்க முறை? என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதான் திரும்பி மரியாதை கிடைக்கும். மரியாதை தெரியாத திமுகக்கு எனக்குமே மரியாதை கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. போன தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது கரெக்டா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஊர் ஊரா வந்து என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி திருட,
திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாங்க புலல்ல போட்டுடுவோம்னு சொன்னார். இன்னைக்கு அதுதான் செஞ்சிருக்காரு. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, புலல்ல போட்டிருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணும் போது ஒரு சீனை போட்டாங்க பாருங்க. அத்தனை அமைச்சர்களும் ஆர்ப்பாட்டம் என்ன, போராட்டம் என்ன, ஸ்டாலின் சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விட்டாரு. அதே அவங்க பொன்முடி கேஸ்ல தீர்ப்பே வந்துருச்சு. இப்போ ஒருத்தங்களும் குரல் தரல. இப்ப சீண்டாத நோண்டாதன்னு ஸ்டாலின் வீடியோவே போடல. ஒருவேளை கட்டிங் அதிகமாக வந்தாதா சவுண்ட் அதிகமாக வருமோ? எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பயந்திருப்பார், பயந்து நடுங்கிருப்பார். ஒரு முறை சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு சொல்லி வீடியோ விட்டதுக்கே 5 அமைச்சர் வீட்டில் ரெய்டு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இன்னொரு வாட்டி வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டாலின், இந்த திமுக காரங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல மோடி வரும்போது வீட்டு வாசல்ல நின்னு கருப்பு கொடி காட்டினாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாமா. அதே திமுக காரங்க, அதே ஸ்டாலின், யாரு, சர்வாதிகாரி ஸ்டாலின் இன்னைக்கு மோடி வரும்போது சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி கைய கட்டிக்கிட்டு செவ்ரோரமா நிக்கிறாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, மோடி வரும்போது ஏர்போர்ட்ல வெள்ளக்கொடை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு ஸ்டாலின். அது பார்த்த உடனே எனக்கு 23 புலிகேசியில எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது வடிவாளி வெள்ளக்கொடி ஆட்டிக்கிட்டே சமாதானம் பேச வருவார், அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்ல. ஏர்போர்ட்ல மோடிய சந்திக்கும் போது ஸ்டாலின் வெள்ளக்கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரு. வீடியோ யூடியூப்ல இருக்கும், நீங்க எல்லாம் பாருங்க. வெள்ளக்கொடி காட்டினா அசிங்கம், அதனால வெள்ளை கலர்ல கொடை பிடிச்சுக்கிட்டு நின்னாரு. நீங்க வேணும்னா எங்க போய் எல்லா கடையிலயும் நீங்க கேட்டு பாருங்க, எங்கேயாவது வெள்ளை கலர்ல கொடை இருக்கான்னு கேட்டு பாருங்க. எல்லா கடையிலயும் கருப்பு கொடை இருக்கும். நீங்க கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோருக்கு போனீங்கன்னா சிவப்பு கொடை, நீல கொடை எல்லாம் கிடைக்கும். ஆனா வெள்ளை கொடை எங்கேயுமே கிடைக்காது. இவங்க எல்லாம் சர்வாதிகாரின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாலினோட சர்வாதிகாரமும் வீரமும். திமுக எப்பவுமே ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை கையில பிடிச்சதா ஆட்சியை பிடிப்பாங்க. திமுக வளர்ந்ததே ஹிந்தி எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்துலதான். ஆனா சமீபத்தில் ஸ்டாலின் டெல்லிக்கு போகும்போது அவருக்கு முன்னாடி ஸ்டாலின் முக்கியமந்திரின்னு ஹிந்தியில போர்டு வச்சிருந்தாங்க. இப்ப என்னாச்சு ஸ்டாலினோட ஹிந்தி எதிர்ப்பு? எனக்கு ஒரு டவுட், எழுதி இருக்கிறது ஹிந்தி தான் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அதனால எதிர்ப்பு சொல்லல போல இருக்கு. ஆனா எங்க அம்மா முதலமைச்சர்களின் மாநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு சமயம் ஒதுக்கலன்னு அந்த மாநாட்டில் இருந்து எழுந்து வெளியில வந்தாங்க. அவங்க உண்மையான தலைவர். யார் வந்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு குனிஞ்சு நின்னு கும்பிடு போட்டு தர்மம் பண்ணுங்க சாமின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் நிதி கேட்கிறவங்க எல்லாம் புருடா தலைவர். நீங்க பாத்தீங்களா, மோடி எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஸ்டாலின் போய் நீட்ட ரத்த பண்ணுங்க, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க, காவேரி தண்ணி குடுங்கன்னு எனக்குமே கேட்க மாட்டாரு. சந்தைக்கு போனோம் ஆத்தா வெய்யும் காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தா வெய்யும் காசு கொடுன்ற மாதிரியே நிதி கொடு பணம் கொடு காசு கொடுன்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. இவங்க எல்லாம் பேசுறாங்க. நம்ம அதிமுக ஆட்சி 10 அதிமுக ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டுக்கு வெறும் 3 லட்சம் கோடி கடன், வெறும் 3 லட்சம் கோடி. நம்ம 10 ஆட்சி காலத்துல எத்தனையோ சோதனைகள் வந்தது. அண்ணன் சொன்ன மாதிரி 2015 தானை புயல் வந்தது, 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது,
சென்னையில டெல்டா மாவட்டங்கள்ல கஜா புயல் வந்தது, சென்னையில வார்தா புயல் வந்தது, கன்னியாகுமரியில ஒக்கி புயல் வந்தது. அதை விட கொடுமை கொடிய கொரோனாவே வந்தது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி ஒரு திட்டத்தை கூட நிறுத்தவே இல்லை. அறிவிச்ச அத்தனை திட்டங்களும் கொரோனா காலத்திலையும் செயல்படுத்தினவங்க நம்ம தலைவர்கள். ஆனா 2.5 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. அவங்க ஆட்சிக்கு வந்த 2.5 வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு கடன் 8 லட்சமா உயர்ந்து நிக்குது. அப்பாவி தமிழர்கள் நம்ம எல்லாரோட தலையிலையும் ஆளுக்கு 2 லட்சம் கோடி கடன் இருக்கு. இது எப்படி நடந்தது? ஆள தெரியாத திமுகவால நடந்தது. இத்தனை கடன் வாங்கினாங்க, ஆனா மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? புதுசா திட்டங்கள் கொண்டு வந்தாங்களா? ஏதாவது சலுகைகள் கிடைச்சதா? விலை ஏதாவது குறைச்சிருக்காங்களா? அதுக்கு மாறா பால் லிட்டருக்கு 1,006 ரூபாய் உயர்த்திருக்காங்க. கரண்ட் இபி யூனிட்டுக்கு 40 ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இந்த இபி விஷயத்துல இன்னொரு திருட்டுத்தனம் பண்றாங்க திமுக காரங்க. பொதுவா இபில பாத்தீங்கன்னா 100 யூனிட் வரைக்கும் இலவசம், 500 யூனிட் வரைக்கும் ஒரு ரேட் இருக்கும். 500 யூனிட் தாண்டிடுச்சுன்னா ரேட் மாறிடும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 10ஆம் தேதி என்ன 10ஆம் தேதிக்குள்ள வந்து ரீடிங் எடுக்கணும் வீட்டுல மீட்டர் ஓடும் போது. ஆனா அவங்க 10ஆம் தேதி வர்றது கிடையாது, 12ஆம் தேதி 13ஆம் தேதினு வராங்க. அந்த 2-3 நாள்ல ஒரு 10-20 யூனிட் அதிகமா ஓடி இருந்தா அந்த 501-502 ஸ்லாப் மாறி இருந்தா அதிக ரேட் வசூல் பண்றாங்க. இது ஒரு திட்டமிடப்பட்ட திருட்டு. மக்களுக்கே தெரியாம மக்கள் கிட்ட இருந்து சுரண்டதும் திருடுறதும் திமுகக்கு கை வந்த கலை. நீங்க யோசிச்சு பாருங்க, சொத்து வரி 100% உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கட்டுமான பொருட்கள் 100% உயர்வு, பஸ் கட்டணம் 30% உயர்வு, அரிசி கிலோக்கு 10 ரூபாய் உயர்வு, பருப்பு கிலோக்கு 40 ரூபாய் உயர்வு, பெட்ரோல் வர குறைக்கிறோம் சொல்லி இன்னைக்கு பால் விலை ஏத்தி இருக்காங்க இவங்க. அது விட கொடுமை, 100 கிலோ மொக்கா சோளத்தை ஒரு விவசாயி 1,400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் 1,700 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாரு. அந்த விவசாயி எப்படி வாழ்வாரு? மாடு வளர்க்கிறவங்க பால் கறந்து 1 லிட்டருக்கு 23 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மக்கள் தண்ணி கேன் 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுவா திராவிட மாடல் ஆச்சு? இது தரித்திர மாடல் ஆச்சு. ஆட்சியா நடக்குது? திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை தான் நடத்துவாங்க. என்ன ஆட்சி இது? இங்க முதலமைச்சருக்கு அவரோட அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க எம்எல்ஏக்களுக்கு அவங்க கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க கவுன்சிலர்களுக்கு அவங்க மேயர் மேலேயே நம்பிக்கை இல்ல. சமீபத்துல கூட திருநெல்வேலியில ஒரு மேயர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஒரு தலைவர் அண்ணா எப்படி இருக்கணும்? கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்தன்னா அது யாரா இருந்தாலும் அவங்களை ஒதுக்கி வைக்கணும். கட்சியை காப்பாத்தணும், ஆட்சியை காப்பாத்தணும், மக்களை காப்பாத்தணும். எங்க எடப்பாடியார் மாதிரி, எங்க அண்ணன் எடப்பாடியார் ஓபிஎஸ்ஆ பரவாயில்ல கெட் அவுட், டிடிவியா பரவாயில்ல கெட் அவுட், சசிகலாவா பரவாயில்ல கெட் அவுட், பிஜேபியா பரவாயில்ல கெட் அவுட், எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிக்கிறவர் தான் தலைவர். ஆனா ஸ்டாலின் நிலைமை என்ன? திருடன்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கு கட் அவுட், கோ பேக் மோடின்னு சொன்னவருக்கு இன்னைக்கு கட் அவுட், காரி துப்புன காங்கிரஸ்க்கும் இன்னைக்கு கட் அவுட்.
இப்படி எல்லாரையும் பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு தலைவர், அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி. இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதரிசிங்க கருணாநிதி. அன்பழகன் சொல்றாரு, ஆற்காடார் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லையா? இல்லப்பா, எங்க மகன் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கடைசி வரைக்கும் அவரை தலைவராக்கல, முதல்வராக்கல. இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. இப்போ இந்த திருட்டு திமுக கும்பல் ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க, புது திராவிட மாடல் ஃபார்முலா. அது ஊராம் வீட்டு முன்னாடி செல்ஃபி எடு, ஓனர் அசந்தா குல்ஃபி குடு, அந்த இடத்த ஆட்டைய போடு. இதுதான் அவங்க புது திராவிட மாடல் ஃபார்முலா. உங்க எல்லாருக்கும் தெரியும், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி போய் செல்ஃபி எடுத்தார் ஸ்டாலின். அதுக்கப்புறம் கருணாநிதி பேரை சொல்லி அந்த இடத்தையே சுரட்டணும்னு நினைச்சாங்க இந்த திமுக அரசாங்கம். இவங்க எல்லாம் நடத்துறதுக்கு பேரு ஆட்சியா? இவங்க சுயநலத்துக்காக ஆட்சி நடத்துறாங்க, மக்களுக்காக எங்க ஆட்சி நடத்துறாங்க? அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தோம், நிறைய திட்டங்கள் முடியிற சமயத்துல திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. அத்தனை திட்டங்களுக்கு திருப்பில் விழா மட்டும் நடத்திட்டு அத்தனை போட்லயும் கருணாநிதி பேர் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், எல்லா போட்லயும் பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, போட் மக்கி போகும், துருப்பிடிக்கும், கீழே விழும். ஆனா எங்க புரட்சி தலைவர் மாதிரி, எங்க புரட்சி தலைவி மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், அது காலத்துக்கும் அழியாது. இதெல்லாம் சொன்னாலும் திமுக காரங்களுக்கு புரியாது. இப்படி சாதனை செஞ்சவங்களுக்கு, வரலாறு இருக்கிறவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் சோதனைகள் மட்டுமே தந்த கருணாநிதிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க சமீபத்தில், கலைஞர் நூரா. பொதுவா ஒரு இடத்துக்கு கூட்டத்தை வர வைக்கணும்னா சினிமா நடிகர்களை கூப்பிடுவாங்க. ஆனா சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கே கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து அது கலைஞர் நூரா பார்க்கல, கலைஞர் போரா பார்க்கறாங்க. இந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சியில கருணாநிதிய புகழ்ந்து பேச ஒரு சிறப்பு அழைப்பாளரை கூட்டிட்டு வந்தாங்க, கமல்ஹாசன். இன்னைக்கு கமல் இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டுல கக்கூஸ் கழுவுறவன கூட புகழ்ந்து பேசுவாரு. அவரெல்லாம் கருணாநிதிய புகழ மாட்டாரா? அந்த புரோகிராம்க்கு கமல் போட்டுட்டு வந்த ட்ரெஸ் பார்த்திருக்கணுங்க, கருப்பு கலர் பட்டுப்பாவாடால லுங்கி தச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ். யாராவது பாராட்டு விழாக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்களா? அவருக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். இவரெல்லாம் எதுக்காக டார்ச் லைட்ட தூக்கி வீசி டிவி எல்லாம் உடைச்சிட்டு கட்சி ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் கூட அந்த பக்கம் போற ஒரு வேலை இருந்தது, அந்த வழியா ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. நான் கூட டிராபிக்ல மாட்டி போமோன்னு பயந்த. ஆனா அங்க போனா அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வாசல்ல ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டி. நம்ம ஹைவேஸ்ல போனா விசில் அடிச்சுக்கிட்டு உள்ளவாங்க சாப்பிட்டு போங்க, உள்ளவாங்க சாப்பிட்டு போங்க, உள்ளவாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆம்புலன்ஸ் இருந்தா கூட விடமாட்டாங்க. அதே மாதிரி துபு துபு துபுன்னு ஒரு நாலஞ்சு பேர் வராங்க, மறைக்கிறாங்க, உள்ளவாங்க உள்ளவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க என் முகத்தை பார்த்ததோ, இந்த அம்மா கருணாநிதி உயிரோட இருக்கும் போதே கழுவி கழுவி ஊத்தும், செத்ததுக்கு அப்புறம் சிறப்பா பேசுமான்னு பயந்து என் காரை விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் பேசுறாங்க, இந்த பருப்பெல்லாம் இனிமே தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வேகாது தம்பி. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது ஒரே விஷயம், அந்த அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருக்கணும்னு. ஒருத்தர் கூட கருணாநிதி உயிரோட இருந்திருக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. இந்த அளவுல ஸ்டாலின் சமீபத்தில்
ஒரு நிகழ்ச்சியில வைரமுத்துவ பார்த்து வேண்டுகோள் வச்சாரு, எங்க அப்பா பத்தி நீங்க கவிதை எழுதுங்க, புத்தகம் விடுங்கன்னு. வைரமுத்து கருணாநிதி பத்தி எழுதுனா எதுக இருக்கும், மோன இருக்கும், உண்மை இருக்காது. அதனால நம்மளே எழுதுவோன்னு நினைச்ச. நமக்கு தெரிஞ்சது, ஊர் அறிஞ்சது, நம்மளே எழுதுவோன்னு நினைச்ச, எழுதிட்ட. நீங்க கேளுங்க, கரெக்டா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே, திருக்குவலை பேரக்கெடுத்த தில்லுமுள்ளு தலைவரே, திருட்டுறையில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே, குறுக்கு வழியில் பதவி பெற்ற திருட்டு முதல்வரே, விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே, கச்சதீவை தாரை வாத்தவரே, காவேரி நதி அடமானம் வைத்தவரே, ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே, மனைவி இருக்கு இணைவியை இணைத்து கொண்டவரே, சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸ் அணைத்து கொண்டவரே, கட்சிய களவாடி குடும்பத்திடம் ஒப்படைச்ச கருப்பு கண்ணாடியே, அத்தனை திருடர்களுக்கும் நீதான் முன்னோடியே, ஆமை போல் அதிக நாள் வாழ்ந்த கருணாநிதியே, கட்டுமரமே, எங்க அம்மாவை கண்டதும் வரும் ஜுவரமே, மஞ்சள் திண்டு போட்டவரே, மக்கள் பணம் சுருட்டவரே, கடைசி தேர்தல் நடிகரே, கலெக்ஷன் தலைவரே, ஆள தெரியாதவரின் தந்தையே, பால் டாயில் பாய் தாத்தாவே, போதும் போதும், நீங்கள் பீச்சிலே படுத்து ஓய்வெடுங்கள், உங்கள் மகன் ஸ்டாலின் திமுகவை பேச்சிலேயே கெடுத்து ஓய்வெடுப்பார். இதுதான் தரித்திரம் பிடித்த திமுகவின் நரித்தனம் மிகுந்த கருணாநிதியின் சரித்திரம். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? யார் கிட்ட வந்து பேசுறாங்க இவங்க எல்லாம்? அயல் கிரகத்துல இருக்கிறவங்களை கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியும், ஆனா இந்த திமுக காரணம் மட்டும் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொரணன்றதே அவங்களுக்கு கிடையாது. இந்த ஊபிஸ் இருக்காங்களே, ஊபிஸ் உடன்பிறப்புகள், அவங்க ஒரு தனி ஜென்மங்க. அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி திருட அவர் அரெஸ்ட் பண்றன்னு சொன்னார், அவங்க கைத்தட்டினா. அதே ஸ்டாலின் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நல்லவர், அவரை ரிலீஸ் பண்ணணும், அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு சொல்றாரு, அதுக்கும் கைத்தட்டுறான். பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும் போது திமுக, பிஜேபி ஒரு சிறந்த கட்சி, குஜராத்ல மோடி தான் சிறந்த முதல்வர் எல்லாம் பேசினாங்க, அன்னைக்கு திமுக காரன் கைத்தட்டினான். இன்னைக்கு அதே ஸ்டாலின் பிஜேபி ஒரு மதவாத கட்சி, மோடி எல்லாம் கெட்டவர்ன்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கைத்தட்டுறான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி. இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லும் போதும் திமுக காரன் கைத்தட்டினா, இன்னைக்கு ஓட்டுக்காக இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுக்காக இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க திமுக காரங்க, அதுக்கும் கைத்தட்டுறான். காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட கொண்டு வந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக காங்கிரஸ் கூட்டணி. நீட்டுக்கு எதிரா நீட்டுக்கு கேஸ் ஜெயிச்சப்போ கொண்டு வந்தாங்க திமுக, அன்னைக்கும் திமுக காரங்க கைத்தட்டினா. இன்னைக்கு நாங்க நீட்ட ஒழிப்போன்னு பேசினா அதுக்கும் கைத்தட்டுறான். நாளைக்கு நாங்க நீட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கும் கை தட்டுவாங்க. என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஸ்டாலின் சொன்னாரு, அதுக்கு திமுக காரன் கை தட்டினா. இன்னைக்கு அதே மகனை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறான்னு சொல்றாங்க, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு திமுக தடைய கொண்டு வந்தாங்க, அன்னைக்கும் திமுக காரன் கைத்தட்டினா. இன்னைக்கு ஜல்லிக்கட்ட அம்மாவோட ஆட்சி, அதிமுகவோட ஆட்சியும் பொதுமக்களும் போராடி ஜல்லிக்கட்ட மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க,
இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல வெக்கும் மாடு சூடு சொர்ணம் இல்லாம உதயநிதி காமெடி பண்றாரு, ஜல்லிக்கட்டுல அரசியல் பண்றாரு, அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான். இப்படி எதுக்கு தட்டுறோன்றதே தெரியாம எந்த கொள்கையும் இல்லாம வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபிஸ். அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். சிவகாசி மக்கள் எல்லாம் நல்லா யோசிக்கணும். நீட்டு எதிர்ப்பு, ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு, ஜிஎஸ்டி எதிர்ப்புன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த எதிர்ப்பு குரலும் கொடுக்காத திமுக, முஸ்லிம்ஸ் ஹிஜாப் விஷயத்துல மட்டும் அது அவங்களோட மத நம்பிக்கை, கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. எதுக்காக? ஓட்டுக்காக. இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக ஆட்சிக்கு வந்த அதை பத்தி கவலைப்படல. ஆனா தேர்தல் சமயத்துல அதுக்காவது குரல் கொடுத்தாங்க. ஆனா லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ற பட்டாசு வெடிக்கிறதுக்கு எதிரா கோர்ட்ல தீர்ப்பு வரும்போது தொழிலாளர்களை மனசுல வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது இந்துக்களின் மத நம்பிக்கை, அதுல கோர்ட் தலையிட கூடாதுன்னு எதிர்ப்பு குரல் கொடுக்காதது ஏன்? சிவகாசி தொழிலாளர்கள் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம இருந்தது ஏன்? இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையில மண்ணலி போட்டது ஏன்? அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, பட்டாசு வெடிக்கிறது மக்களுக்கு கேடுன்னு. மக்களுக்கு கேடுன்றதுக்காக பட்டாசு வெடிக்கிறது நிறுத்த சொல்லி சொல்ற அரசாங்கம் குடி நாட்டுக்கே கேடுன்னு சொல்லி டாஸ்மாக் மூட சொல்லாம இருக்கிறது ஏன்? கடைய மூடாம இருக்கிறது எதுக்காக? ஏன்னா மக்கள் குடிச்சா திமுக கட்சிக்கும் சாராய கம்பெனி நடத்துற திமுக கட்சிக்காரங்களுக்கும் லாபம். ஆனா பட்டாசு வித்தா இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு லாபம். தொழிலாளர்கள் பத்தி எனக்குமே ஸ்டாலின் கவலைப்பட மாட்டார். இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? திருக்குவளையில கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு போய் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பையன். அதே கருணாநிதிய மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தீருபாய், தீருபாய் அம்பானி மாதிரி அத்தனை சொத்துகள். ஒரு தெருபாய் தீருபாயா ஆனதுக்கு என்ன காரணம்? அவர் அங்க வர்றதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்றது உங்களுக்கு தான் தெரியணும். நான் பேசுற அத்தனை விஷயங்களும் உண்மை, இது எல்லாமே உண்மைன்னு உலகத்தை காக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த மீட்டிங்க கேட்கிறவங்களுக்கும் தெரியும். இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, திமுக காரங்களுக்கு காலவே தெரியாது. ஸ்டாலினுக்கே ஆள தெரியல, அவருக்கு அடுத்த வாரிசு வந்து உலறிக்கிட்டே நிக்கிறார். நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது எதை தூக்கிட்டு கிளம்புவோம்? செல்போனை கையில தூக்கிட்டு கிளம்புவோம். ஆனா உதயநிதி எங்க கிளம்புனாலும் செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு. சமீபத்துல கூட சம்பந்தமே இல்லாம ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மதுரை எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்துட்டாரு. மதுரையில எய்ம்ஸ் எப்ப வரும், மதுரையில எய்ம்ஸ் எப்ப வரும்னு, ஈரோடுக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்ன்றது ஈரோடு மக்களுக்கு புரியவே இல்லை. தெரியாம தான் கேக்குற. நீங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்களே கட்டி தொலைய வேண்டிய தானே அந்த எய்ம்ஸ். இதுல 15 கோடி பேரை திமுக உறுப்பினர்களா சேர்க்க போறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தொகையே 8 கோடி, இவங்க 15 கோடி பேரை திமுக சேர்ப்பாங்களா? சரி சேர்த்துருங்க, 15 கோடி பேர்கிட்ட இருந்து ஆளுக்கு ஒரு செங்கலை தூக்கிட்டு வாங்க, 5 எய்ம்ஸ் கட்டலாம். இவங்க எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவாங்க.
உதயநிதிய நீங்க கேக்குறதுக்கு எத்தனையோ கேள்வி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தர இந்த பக்கமா உதயநிதி வந்தா நீங்க கேளுங்க. உதயநிதி வந்தா கேளுங்க. உதயநிதி உதயநிதி என்னாச்சு கொரோனா நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு நிவாரண நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு உரிமை நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு பென்ஷன் நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு வெள்ள நிதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு காவேரி நதி? என்னாச்சு உதயநிதி உதயநிதி என்னாச்சு 2G சதி? உதயநிதி உதயநிதி என்னாச்சு நீட் கதின்னு கேக்குறதுக்கு 1000 கேள்வி இருக்கு. சும்மாவே அப்பாக்கும் பையனுக்கும் உதறது. இதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் உதறும். இந்த உதயநிதி எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றீங்க. என்ன இது, யார் அப்பம் வீட்டு சொத்துன்னு கேக்குறாரு, யார் அப்பம் வீட்டு காசுன்னு கேக்குறாரு. நான் அவங்கள கேட்க விரும்புற, நம்ம 1 ரூபாய் வரி பணம் கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நாங்க கட்டின வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கன்னு எப்ப கேட்டாலும் பணமே இல்ல, காசே இல்ல, கஜானா காலின்றீங்க. யார் அப்ப வீட்டு காசு? வெள்ளம் வந்தப்போ எல்லா ரேஷன் கார்டுக்கும் நாங்க 6000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு, இப்போ சக்கரை கார்டுக்கு நிவாரணம் கிடையாது, வருமான வரி கட்டினா நிவாரணம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கும் சொத்து வரி கட்டுறவங்களுக்கும் நிவாரணம் இருக்கா? ஆனா உழைச்சு சம்பாதிச்சு வருமான வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா? யார் அப்பம் வீட்டு காசு? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு, தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்றாங்க. பெண்களை ஏமாத்துறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு? ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. யார் அப்பம் வீட்டு காசு? நீட்ட ஒழிப்போன இஷ்டத்துக்கு வாய்க்கிலிய பேசிட்டு அதை ஒழிக்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக அரசாங்க பணம் செலவு பண்ணி ஊர் ஊரா போய் நான் 50 லட்சம் கையெழுத்து வாங்குவேன்னு இஷ்டத்துக்கு அரசாங்க பணத்தை செலவு பண்றாரு உதயநிதி. யார் அப்பம் வீட்டு காசு? இஷ்டத்துக்கு இபி பில் ஏத்திட்டாங்க, கரண்ட் கட் பண்றாங்க, பெட்ரோல் விலைய குறைக்கிறோம்னு சொல்லி பால் விலைய உயர்த்திருக்காங்க. யார் வீட்டு அப்பம் காசு? யார் அப்பம் வீட்டு காசு? இப்படி 4 கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு வெள்ளம் வந்து. ஆனா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு அத்தனை இடத்துலயும் தண்ணி தேங்கி நிக்குது. அந்த போட்டோவை எந்த பத்திரிகையில போடுறாங்க? இந்த ஆட்சியோட அவலத்தை எந்த பத்திரிகையில எழுதுறாங்க? நீங்களே பேசுங்க, சொல்லுங்க. வெள்ளம் வந்தப்போ வடசென்னையில திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சரும் வந்தாங்க. வடசென்னை மக்கள் அடிச்சே விரட்டுவாங்க. அந்த சமயத்துல நம்ம அண்ணன் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்க போனாங்க. வட சென்னையில இருக்கிற அத்தனை மக்களும் உங்க ஆட்சி தான் சார் பெஸ்ட், இந்த ஆட்சி கிட்ட ஏமாந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறோம்னு மக்கள் அவ்வளவு கஷ்டமா பேசினாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களை மட்டும் கேட்கல, இந்த மேடையில நின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கேட்கிற. கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, அதுல குறிப்பா அண்ணன் எடப்பாடியாரோட 4 ஆண்டு ஆட்சியில என்ன தப்பு செஞ்சோம் நாங்க?
அதிமுக ஆட்சி காலத்துல உங்களை மிரட்டுறதுக்கு உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை விழுந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டுல மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இன பிரச்சனை, மொழி பிரச்சனைன்னு வந்ததா? தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவாதானே வச்சிருந்தோம். கட்சி ஆரம்பிச்ச 52 வருஷத்துல 31 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்த கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு சிறந்த ஆட்சியா இருந்தது, மக்களுக்கு பிடிச்ச ஆட்சியா இருந்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், தன் இறுதி மூச்சு வரைக்கும் உழைச்சு மக்களுக்காக உயிர் விட்ட அம்மாவோட புகழை வேரோட புடுங்கி எரியணும்னு நினைக்கிற இந்த திருட்டு திமுகவை நீங்க எப்படி ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா? தாய்மார்களை காத்தது தப்பா? பொங்கலுக்கு பணமும் பரிசும் கொடுத்தது தப்பா? கொரோனா காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? காவேரி நதி கேஸ் ஜெயிச்சது தப்பா? நீட் எக்ஸாம் நிறுத்தினது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தன கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலேம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கனி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? தப்பு செஞ்சது நாங்க இல்ல. பொய்யான வாக்குறுதிகளையும் போலி விளம்பரங்களையும் நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. நீங்க எழுந்த சந்தோஷத்தை, நீங்க எழுந்த நிம்மதிய நாங்க உங்களுக்கு மீட்டி தருவோம். ஒரு எம்பியோ, 9 எம்பியோ, 4 எம்பியோ, 40 எம்பியோ, ஒவ்வொரு அதிமுக எம்பியோ தமிழ்நாட்டு மக்களை காக்கிற காவல் தெய்வமா டெல்லியில உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க. தொண்டர்களே நம்புங்கள், நாளை நமதே, 40 நமதே. ஊடகங்கள் மாறணும், உண்மைய ஊருக்கு சொல்லணும். நீங்க யோசிச்சு ஓட்டு போடணும். உங்க வாழ்க்கை உங்க வரல்லதான் இருக்கு. தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா, ரெட்டலுக்கு ஓட்டு போட்டா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நம்புங்கள் தொண்டர்களே, புது உணர்ச்சியோட கழகப்பணி ஆற்றுங்கள். கழகம் நமதே, கடமை நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நன்றி, வணக்கம். நீ சொல்லிடுறேன் மாமா.